நான் உன்கிட்ட கோவமா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருக்கேன் நிச்சி. பரவாயில்ல விடு யுமிகோ. சரி நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகும்போது வழியில ஏதாச்சும் சாப்பிடலாம். இப்ப என்ன பதில் சொல்றான்னு பாக்கலாம். பரவாயில்ல யுமிகோ, நீ சொன்ன மாதிரி போகும்போது ஏதாவது சாப்பிடலாம், டோனட் சாப்பிடலாமா, என்ன சொல்ற? அந்த கடையில இருக்க டோனட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால உன்னையும் நாங்க கூட்டிட்டு போறேன். இன்னைக்காவது இந்த கிணச்சி செலவானு நினைச்சேன், ஆனா இல்ல. அவனுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், கடைசியில இப்படி சொதப்பிட்டானே. டிங் டிங் சிஷிமாரு தொலைஞ்சு போயிட்டான். டிங் டிங் முதல்ல அப்பாக்கு தேவையானது வாங்கலாம், அப்புறமா அம்மாக்கு தேவையானதையும் வாங்கிடலாம், அப்புறம் காய்கறியும் வாங்கிடலாம், சரியா? அப்புறம் எனக்கு எனக்கு சாப்பிட வாங்கி தரேன்னு சொன்னி, அதை மறந்துடாத. அதெல்லாம் மறக்க மாட்டேன். அட என்ன தாத்தா, ஒரு மல்டிஸ் டாகி, அதுக்கு 6 வயசு ஆகுது. இந்த சிஷி மர திறந்தவே மாட்டான். இந்த சிஷி மரம் எங்க போயிட்டான்? இதோ இந்த வாசனை இங்க இருந்து தான் வருதா? எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு தேவையானது கடத்திட்டது. சிஷிமாரு யாரும் கடத்திட்டாங்களா? இருப்பாங்களோ அவங்க, எதுக்காக அவனை கூட்டிட்டு போகணும்? தெருவில் இருக்கிற டாகி நினைச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆமாமா, சிஷிமாரு காலர் போடுறது இல்ல, அதனால கூட்டிட்டு போயிருப்பாங்க. கெனச்சி அந்த ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு, அங்க போய் நம்ம சிஷிமாரவ கூட்டிட்டு போயிட்டாங்களான்னு கேட்டுட்டு வா, சீக்கிரம் போ. சரி நானும் உங்க கூட வரேன் கெனச்சி. நானும் உங்க கூட வரேன். இன்னைக்கு நாங்க எந்த டாக்கியையும் பிடிக்கலப்பா. கொஞ்சம் நல்லா பாருங்க சார். நல்லா பார்த்து சொல்லுங்க சார், சிஷிமாரவ நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க. இல்ல தம்பி, இன்னைக்கு யாரும் எந்த டாக்கியையும் பிடிக்கல. டிங் டிங் சிஷிமாரு எங்க போயிருக்கான்னு தெரியல. பாவம், அவனுக்கு இப்ப ரொம்ப பசிக்கும், பசியில துடிச்சிட்டு இருப்பான்ல. இப்பொழுது சமீப காலமாக வீடுகளில் வளர்க்கப்படும் டாகிகள் காணப்படுகின்றன, அதை பற்றி ஒரு அறிவிப்பு. இந்த டாகிகள் பொமரேன், புல்டாக் மற்றும் அல்சேஷன் வகை நாய்களை சார்ந்தவைகளாக இருக்கின்றன. இந்த திருட்டை கண்டுபிடிக்க போலீஸ் படை விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை ஏதோ தனியார் குரூப் செய்திருப்பதாக போலீஸ் சந்தேகப்படுகிறார்கள். நம்ம சிஷிமாருவையும் அவங்கதான் கடத்திருப்பாங்கன்னு தோணுது. அவங்க எதுக்கு சிஷிமாரவ கடத்த போறாங்க? அவனை பார்க்க விலை உயர்ந்த டாகி மாதிரி இருக்கான், ஆனா உண்மை இல்லையே. நம்ம சிஷிமார் மாதிரி இன்னொரு டாகி இருக்க முடியாது, அதனால நம்ம சிஷிமாரவ கிரேட் தான். நம்ம சிஷிமாரவ கடத்தினதுதான் அவங்க வாழ்க்கையில அவங்க பண்ண பெரிய தப்பு. அண்ணா எந்த கவலையும் இல்லாம சாப்பிடுறீங்க, உங்களுக்கு சிஷிமார வேண்டாமா? சிஷிமாரு ஒரு நிஞ்சா டாகிங்கிறத மறந்துடாத, அவன் கண்டிப்பா திரும்பி வந்துடுவான். அப்ப அவன் வர வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டியா? அப்படின்னு நான் சொல்லலையே, எனக்கு பசிக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பாடுமா? எனக்கு நல்லா தெரியும், அந்த பிங்க் கலர் ரிப்பன் இதுக்கு முன்னாடி பாருங்க. Yeah.
இப்போ இந்த டயர் மூலமா நான் தப்பிக்க போறேன். என்னது அது? நானும் வாங்க கொடுத்தானே இருக்கேன். என்கிட்ட கேட்டா டிங் டிங் சிசுமாரு வந்துகிட்டே இருக்கான். அந்த பக்கம் சிசுமாரு. அவங்க நிறைய டாகிஸ் கடத்தி வச்சிருக்காங்க, எங்கயோ கொண்டு போய் விற்க போறாங்களாம். அப்படியா சிசுமாரு, அந்த இடம் எங்க இருக்குன்னு காட்டுறியா? வாங்க சீக்கிரமா, நாமளும் அவங்க பின்னாடியே போலாம். டிங் 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 டிங். எல்லாரும் சீக்கிரம் வெளியில வாங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன ரொம்ப பயமா இருக்கா?